அன்பு தமிழர்களுக்கு வணக்கம். இது பார்த்தீங்கன்னா மணிலா பயிர் சாகுபடி. ஒரு சில இடத்துல கல்லக்கான்னு சொல்லுவாங்க, நிலக்கடலைன்னு சொல்லுவாங்க. மணிலா பயிர் சாகுபடி பண்ணியிருக்கோம் 1 ஏக்கர். இது G7 மணிலா. இந்த G7 குஜராத் 7 ஒரு புதிய ரகம். இந்த கிராம சைட்லாம் பார்த்திங்கன்னா போண்டா மலாட்டைன்னு சொல்லுவாங்க, மிகப்பெரிய சைஸில் இருக்க மலாட்டை. இது வந்து பயிர் வச்சுட்டு இருந்தேன், 1 ஏக்கர் பயிர் வச்சேன். புது ரகமாக இருக்குது, நல்லாயிருக்குன்னு பயிர் வச்சேன். இது வந்து என்ன பண்ணுதுன்னா, செடி வந்து அபாரமாக வளருது. கரெக்டாக 2.5 அடி, 2.5 அடி, ஒரு சில செடியெலாம் 3 அடி கூட வளர்ந்துருக்கு. அப்படி வளர்ந்துருக்கும்போது ஒன்று மேலே ஒன்று வந்து பூஞ்சி போயிட்டு வச்சிங்களா, பூஞ்சி போனால் அந்த இடம் போகிறான் பாருங்கள். இந்த மலாட்டை வந்து பச்சை பசியில் நல்லா வளர்ச்சி, அபார வளர்ச்சி ஆகுது. ஆனால் அது வளர்ந்து ஊந்துட்டேன் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், ஒன்று மேலே ஒன்று ஊந்து அந்த இடத்துல வந்து செடியெல்லாம் வந்து அழுகி போ பாருங்கள், நேரத்தை பாருங்கள், அப்படியே அழுகி போன மாதிரி ஃபுல்லாகவே அந்த செடி நாசமாகிடுது அந்த இடம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செடியிலும் ஈல்டு நல்லா வந்தது. நானும் எனது நண்பர் ஒருத்தரும் வாங்கினு அவர் 1 ஏக்கர் போட்டு, நான் 1 ஏக்கர் போட்டேன். நான் என்னுடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக விலையில தான் சொல்லணும், ஒரு 70% ஓகே. ஆனால் அவருடைய நிலத்தில் பார்த்தீங்கன்னா 100% எதிர்பார்த்ததோட ஈல்டு அதிகமாகவே வந்தது. ஏ காரணம் என்னென்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா மேலூரம் எதுவுமே போடல, நான் வந்து மேலூரம் போட்டேன். இது வந்து செடி அபாரம் வளர்ச்சின்றதால அடியில் என்ன தொழு உரம் போட்டு 1 ஏக்கருக்கு ஒரு 10 வண்டி இல்லை ஒரு 6 வண்டி தொழு உரம் போட்டோம், அதோட விட்டுடலாம். தொழு உரம் போட்டுட்டு மணிலா பயிர் போட்டு முதல் கலை ரெண்டாவது கலை மட்டும் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கணும். மேல் உரம் வந்து எந்த காரணத்தை கொண்டு மேல் உரம் போடக்கூடாது. மேல் உரம் போட்டோம்னா அது செடி அபார வளர்ச்சி அடைஞ்சு மடிஞ்சு போகுது. இருந்தாலும் நல்லாவே ஈல்டு வந்தது, என்னது பரவாயில்ல, 70% ஓகே. அதே என்னுடைய நண்பர் நிலத்தில் போட்டது பார்த்திங்கன்னா நல்ல ஈல்டு வந்தது. அவருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எதிர்பார்த்தாலும் 100% மகசூல் கிடைச்சிது, நல்ல கணிசமான வருமானமும் அவருக்கு வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மணிலா வந்து அவங்க சொல்லுவாங்க 95 to 100 நாள் சொல்லுவாங்க, ஆனால் 90வது நாளே கரெக்டாக விளைஞ்சி போயிடுது. அனைத்து மணிலாவும் நல்ல நிலைமை விளைஞ்சி போயிடுது. அதுக்கு மேலே லேட்டாக விட்டோம்னா 1 நாள் விட்டுட்டோம்னா பூமிக்குள்ளேயே மணிலா நின்றுடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம செடி முடியும்போது ஒன்றா கிளறி கிளறி எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கரெக்டாக 90வது நாள் நம்ம பிடிங்கலாம். இதுக்கிடையில நீங்கள் வந்து 80வது நாள், 85வது நாள்லேருந்து நீங்கள் பிடிங்கி பார்த்தீங்கன்னா பாருங்கள், மணிலா செடி 85வது நாள்லேருந்தே பாருங்கள், எல்லாமே நல்லாவே இருக்குது. 70% ஓகேன்ற நிலைமையில் இருந்தது. 85வது நாளே நீங்கள் வந்து பிடிங்கி செக் பண்ணிக்கலாம் மணிலாவை முத்திருக்கா இல்லைன்னு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், 85வது நாள்லாம் வந்து நல்லா முத்திருக்கோம். கரெக்டாக 90வது நாள் நீங்கள் செடி எடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது மணிலா பிடுங்கி எடுக்க, அதாவது மணிலா அறுவடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். மணிலா பிடுங்கி போட்டுட்டு மக்கள் வைத்து ஆயிடலாம், இல்லை இப்போ அதுக்கு நவீன மிஷின் இருக்குது, மிஷினில் விட்டும் அடிச்சிடலாம். இப்போ உளுந்தடிக்கிற மாதிரி அதுக்கு மிஷின் இருக்குது, வாரி போட்டுட்டால் வந்து ஒரு 1 ஹவர் 1.5 மணி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ஏக்கர் மணிலாவே அடித்து தனியாக தள்ளிடும். அந்த மாதிரி மிஷின் இருக்குது, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அதனால் வந்து G7 மணிலா பயிரிடலாம், தப்பு இல்லை. இதில் வந்து ஒரே குறைகள் என்னென்னா அதிகப்படியான வளர்ச்சி ஆகுது, ரெண்டாவது செடி வளர்ந்து வந்து புகுஞ்சி போகுது. இதில் வந்து பூச்சி வந்து பார்த்திங்கன்னா புழு தாக்குதல் தான் ஒரே ஒரு முறை இருந்தது, அது ஒரே ஒரு டைம் தான் நான் மருந்தடித்தேன், மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. செடி நல்ல வளர்ச்சி. ஆனால் விவசாய பெருமக்கள்லாம் இதை பயிர் வைங்கனா கொஞ்சம் கவனமாக பயிர் வைங்க. ரெண்டாவது வந்து நல்ல மகசூல் வருது. மணிலாவும் பார்த்திங்கன்னா நல்ல ஹைப்ரிட், நல்ல பெரிய சைஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், டேப் வச்சு அளந்திருக்கேன், கரெக்டாக பாருங்கள். நீங்கள் 2 அடி, இது 2 அடி, இங்கே பாருங்கள், 2.5 அடி வரையும் வளர்ந்துருக்கு செடி. அவ்வளோ உயரம், அபாரமான வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை நம்ம குறைச்சோம்னா மணிலா நல்லாயிருக்கும். எப்படி குறைக்கணும்னா, மேல் உரம் எந்த காரணத்தை கொண்டு மேல் உரம் போடக்கூடாது. மேல் உரம் போடாமல் இருந்தால் நீங்கள் என்ன ஈல்டு எதிர்பார்க்குறீங்களோ அந்தளவு ஈல்டு வரும், அதோட அதிகமாக வரும். மேல் உரம் போட்டுட்டிங்கன்னா மணிலா வந்து ஏமாந்து விடுவீர்கள். அதுக்காக தான் நான் அந்த வீடியோவை போடுறேன். நான் வீடியோ குறை சொல்லணுன்ற எண்ணத்தில் நான் சொல்லவில்ல, ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து விளைஞ்சது 70% தான். நான் உண்மையை சொல்லி தான் அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஏன்னா வந்து நானும் என் நண்பர் போடலை, என் நண்பருக்கு நல்லா விளைஞ்சது காரணம் அவர் மேல் உரம் எந்த காரணம் ஒன்று போடவே இல்லை. ஆனால் அவருக்கும் பூச்சி தாக்குதல், அதாவது புழு தாக்குதல் இருந்து ஒரு டைம் தான் அவர் மருந்தடித்தார், நல்லாவே ஈல்டு வந்தது. இதனால் வந்து நீங்கள் இந்த G7 மணிலா பயிரிடுறீங்கன்னா ஓட்டி தொழு உரமோ அடியிலே போட்டுருங்க. 10 வண்டி இல்லை 6 வண்டி தொழு உரம் அடிங்க 1 ஏக்கருக்கு. அடித்தீங்கன்னா அடியில் போட்டு விட்ருங்க. மேல் உரமாக வந்து நீங்கள் எதையுமே போடாதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், யூரியா டிஏபி இல்லை காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லிட்டு மேல் உரம் போடுவாங்க. எந்த காரணம் கொண்டும் மேல் உரம் போடாமல் பயிர் வச்சிங்கன்னா இந்த ரகம் வந்து உங்களுக்கு நல்ல ஈல்டை கொடுக்கும். என்னுடைய அனுபவத்துலேயும் என்னுடைய நண்பர் அனுபவத்துலேயும் நான் பார்த்த ஒன்று இது. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமாக விவசாய பொருட்கள் பயன்படுவாங்கன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் போடுறேன். G7 மணிலா வந்து எல்லாருமே ஒரு கை கொடுக்கும், மிகப்பெரிய லெவலில் மகசூல் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு ஒரு மணிலாவும் பார்த்திங்கன்னா தெருப்பாக இருக்கும், நல்ல பெரிய சைஸு, எந்த வித குறையும் இல்லை, நல்லா ஈல்டு வரும். அந்த ஈல்டு வரணும்னா நம்ம வந்து கரெக்டாக அடியில் ஓட்டி பிள்ளை இல்லாமல் ஓட்டி தொழு உரம் போட்டணும். ரெண்டாவது வந்து 2 களைகளை வந்து எடுக்கணும்,
முதல் களை 15வது நாள், அடுத்த களை வந்து 25 25வது நாள் நல்ல களை எடுத்துட்டோம்னா எந்த ஒரு குறையும் இல்லாமல் நோக்கி விளையும். விவசாய பொருள் மக்களும் G7 பயிரிட்டு நல்ல முறையில் விவசாயத்தை பெருக்குமாறு மிக பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.